கல்வி நிறுவனங்களில் தேர்வுகளை நடத்துவதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி பள்ளி கல்லூரிகளில் தேர்வுகளை நடத்தும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதில் கட்டுப்பாட்டு பகுதிக்கு வெளியே உள்ள மையங்களில் மட்டுமே தேர்வை நடத்த வேண்டும் கட்டுப்பாட்டு பகுதியைச் சேர்ந்த தேர்வர்களையோ பணியாளர்களையோ அனுமதிக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு பகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வேறு ஒரு நாளில் தேர்வு எழுத வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு இடையே போதிய இடைவெளி இருக்கும் வகையில் அறைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் தேர்வு மையத்திற்குள் நுழையும் போது தங்களது உடல்நலன் குறித்து தேர்வர்களும் பணியாளர்களும் சுய சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்வுக்கூடங்கள் மற்றும் மற்ற பொது இடங்களில் தேர்வுக்கு முன்னரும் தேர்வுக்கு பின்னரும் கிருமி நாசினி தெளிக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்